समग्र शिक्षा प्रेजेंस அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஊரகம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டப்பநாயகம்பட்டி பதியின் தலைமை ஆசிரியை பானுமதி என்னுடைய பேர். இந்த கொரோனா காலத்தில் மாணவர்களுடைய கல்வி பாதிக்காத வகையில் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து பாடத்துக்கு உகந்த துணைக்கருவிகள் தயாரிக்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ முதல் 5வது வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அவர்களுடைய கற்றல் நிகழ்வுகள் பாதிக்காத வகையில் பாட சம்பந்தமான அனைத்து பாடங்களையும் வீடியோக்களாகவும் செயல்திட்டங்களை வந்து மதிப்பீடு செய்தோம். பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். ஆசிரியர்கள் மாணவர்களை சந்தித்து கல்வி தொலைக்காட்சி பார்க்குறாங்களா அப்படிங்கிறது உறுதி செஞ்சுக்கிறாங்க. அதே போல் கல்வி தொலைக்காட்சியின் அவசியத்தை சொல்லி அதை மாணவர்களை பார்க்குறதுக்கு தினமும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்காத குழந்தைங்களுக்கு கூட அவங்க வீடியோவாக வச்சு அதை வாட்ஸ்அப் மூலயமா அந்த தவறவிட்டால் கூட அதை வாட்ஸ்அப் மூலயமா குழந்தைங்களுக்கு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வீடியோவை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. என் பெயர் எம் சஞ்சனா. நான் ஊராட்சி ஒட்டத்தொடக்கப்பள்ளி கண்டபநாயகன்பட்டி பள்ளியில் 3வது வகுப்பு படிக்கிறேன். கல்வி தொலைக்காட்சியில் வரும் பாடங்களை பார்த்து நன்றாக கற்றுக்கொள்கிறேன். கொண்டப்பநாயகன்பட்டி ஊராட்சி துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஆ குழந்தை தரஸ். கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் ஏற்படும் கற்றல் இழப்பை தவிர்க்கவும் கற்றல் செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை வளர்க்கவும் இந்த கல்வி தொலைக்காட்சியானது ஆரம்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அட்டவணையை பார்த்து மாணவர்களுக்கு தகவல் சொல்லிடுறோம். பொண்ணு பேர் பிரதீபா. பிரதீபா ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி கொண்டப்பநாயகம்பட்டி ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டோம், பொண்ணோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் இப்ப கல்வி தொலைக்காட்சி மூலயமா பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா ஹாப்பியா படிக்கிறாங்க. அதனால கல்வி தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி. வந்து அவங்க அனுப்பி விட்டது, இது அவங்க என்ன தப்புங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதை நிவர்த்தி பண்ணிட்டோம், வீட்டுல போய் நிவர்த்தி பண்ணிட்டோம். ஹென், சிக், எலிஃபன்ட், டக், டக்லின், இதையும் வீடியோவா எடுத்து பிள்ளைங்களுக்கு அனுப்புறதுனால பிள்ளைங்க வந்து இந்த பேரை ஈஸியா அனிமல்ஸ் அண்ட் தேர்ஸ் எங்கோன்ஸ் பேர் வந்து அழகா கிளியரா சொல்லுவாங்க. என் பெயர் எஸ் சுபிக்ஷா. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எனது ஹோம்ஒர்க்கை எழுதி அனுப்புவேன். எனது ஆசிரியரும் அதை பார்த்து அனுப்புவார்கள். கல்வி தொலைக்காட்சி வந்ததுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னோடய பேர் மகேஸ்வரி. மேற்பார்வையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். பள்ளிக்கு பெற்றோர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு மாணவர்களை அழைத்து செல்கிறார்கள். அண்ணாங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் ஜி ஞானராணி. கோவிட் பெருந்தொட்டின் காரணமாக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சியானது இதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வழிவகை செய்துள்ளது. தொலைக்காட்சியினுடைய கால அட்டவணை, அதை வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் அதற்கான ஒரு வகுப்பிற்கான வாட்ஸ்அப் குரூப் அமைத்து அதன் மூலமாக நாங்கள் அந்த டைம் டேபிளை வந்து அனுப்பி விடுகிறோம். நாங்கள் உடனடியாக திருத்தி அவர்களுக்கு பாராட்டுதலையும் அறிவித்து ஊக்கப்படுத்துகிறோம். அது படிப்பது என்ற அறிவுரையும் கூறி மாணவர்களுக்கு உதவி செய்கிறோம். நான் ஆஷா மோகன். கண்ணங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தொலைபேசி மீதும் மூலம் தொடர்பு கொண்டு கல்வி தொலைக்காட்சியை கண்டு குறிப்பெடுத்து கொள்ளுமாறும் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை எழுதுமாறும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அறிவுறுத்தினார்கள். பாடப்பொருளுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நாங்கள் வீடியோ தயாரித்து மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் பாடம் நடத்தணும். வாட்ஸ்அப்பில் பகிர்வார்கள். நாங்கள் உடனுக்குடன் அதனை திருத்தி மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்ட வகையில் அவர்களுக்கு அப்ரிசியேஷன் எமோஜிஸ் மூலம் அனுப்புவோம். ஊக்குவிக்கும் வகையில் லைவ் ஒர்க் ஷீட்டை தயார் செய்தோம். மதிப்பீட்டு செய்ய கூகுள் ஷீட்டை பயன்படுத்துகிறோம். வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி அதில் அனுப்பி வைத்தனர். என் பெயர் திலகா. நான் 5வது வகுப்பு படிக்கிறேன். எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே. என் பேர் வந்து சக்கரவர்த்தி. கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டாங்க. இதனால் என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்குமான்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சந்தேகங்கள் ஏற்பட்டால் என்னுடைய மொபைல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீச்சர்கிட்ட கேட்டு குழந்தைங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்மணி. நான் கண்ணங்குறிச்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கிறேன். அரசின் திட்டத்தினால கல்வி சேனல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதை வந்து டைம் டேபிள் பிரகாரம் நாங்கள் பார்ப்போம். டைம் டேபிள் வந்து மிஸ் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா புரியும். PDF, லைவ் ஒர்க் ஷீட், அப்புறம் போயம், இங்கிலீஷ் ஹோம்ஒர்க், தமிழ் ஹோம்ஒர்க், மேக்ஸ் ஹோம்ஒர்க்லாம் எங்களுக்கு நிறைய அனுப்புவாங்க. மை நேம் இஸ் கீர்த்திகா, 3rd ஸ்டாண்டர்ட். ஐ எம் ஏ டாக்டர் ஹோல்டிங் ஏ ஸ்டெதஸ்கோப்.
Thit says you are chest. Your heart is never at rest.